உங்கள் அனைவரையும் இந்த செவ்வாய்க்கிழமை பாடத்திலே சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த வாரம் முழுவதும் ஓய்வு நாளின் முக்கியத்துவத்தை, ஓய்வு நாளை ஆண்டவர் என்னவாக கருதுகிறார் என்று நாம் படித்து வருகிறோம். அதில் இந்த வாரத்தில் தலைப்பு என்ன? உடன்படிக்கை அடையாளம். இதுதான் இந்த வாரத்தோட தலைப்பும், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையுடைய தலைப்பும் அதே தான், உடன்படிக்கை அடையாளம். இந்த தலைப்பை நாம் படிக்கும் பொழுது அடையாளம்ங்கிற வார்த்தை நம்மளுடைய மனதிற்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு வார்த்தை. ஆண்டவர் வேதாகமத்தில் எத்தனை முறை ஓய்வு நாளை இந்த உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளமாக சொல்லியிருக்கிறார், அவருடைய வாயிலிருந்தே சொல்லியிருக்கிறார் என்று நாம் இன்று ஒரு 4 வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். மிகவும் முக்கியமான வசனங்கள். ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற அந்த உடன்படிக்கை அனுபவத்தில் ஒரு அடையாளமாக ஆண்டவர் இந்த ஓய்வு நாளை கொடுத்துருக்கிறாரா இல்லையா, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு அடையாளம் கொடுத்துருக்கிறாரான்னு சொல்லி நம் வேதத்திலேருந்து பார்க்க போகிறோம். யாத்திரம் 31:16-17 நான் வாசிக்கிறேன். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கை கொள்ள கடவர்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இஸ்ரவேல் மக்கள்கிட்ட அவங்களோட தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக கை கொள்ளும்படி, நீங்கள் எப்போவுமே அதை கை கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவருடைய விருப்பம். இப்போ ஆண்டவர் இங்கே எதை வந்து நித்திய உடன்படிக்கையாக கருதுகிறார்? ஓய்வு நாளை. எனவே இதை நாம் அடிப்படையாக மனதில் வைத்து இந்த உடன்படிக்கைக்கும் ஓய்வு நாளுக்கும் ஏதோ ஒரு லிங்க் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, அந்த ரெண்டுக்கும் இருக்கிற தொடர்பு என்ன அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு 4 வசனங்களிலிருந்து நாம் படிக்க போகிறோம். அது முதல் வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா, யாத்திரையாகமம் 31:13. அனைவருமே நன்றாக கூர்ந்து கவனிக்க வேண்டும். யாத்திரையாகமம் 31:13, நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, இது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாய் இருக்கும். ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, உங்களுக்கும் எனக்கும் அது ஒரு அடையாளமாக இருக்கும், உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற இந்த உறவுக்கு ஒரு அடையாளமாக இருப்பது இந்த ஓய்வு நாள். இதை நீங்கள் உங்கள் தலைமுறை தோறும் கடைப்பிடிக்கணும். ஏன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு வசனம் நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, 13 யாத்திரையாகும் 31:13, இதில் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய ஓய்வு நாளை நீங்கள் ஆசரிக்கணும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற உடன்படிக்கைக்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. அப்போ இந்த ஓய்வு நாளுக்கு ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஓய்வு நாள் சிருஷ்டிப்பிலேயே ஆண்டவர் தொடக்கி வச்சார் நம்ம படித்தோம். இந்த சீனாய் அனுபவத்துக்கு முன்னதாகவே ஆண்டவர் ஓய்வு நாளை இஸ்ரவேல் மக்கள்கிட்ட ஒரு சோதனைக்கு கற்பனைகளை கடைபிடிக்கிறார்களா இல்லையா என்று சோதித்து பார்ப்பதற்கு இந்த ஓய்வு நாள் கற்பனையை ஆண்டவர் பயன்படுத்தினார். அதைத் தொடர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இன்னும் ஓய்வு நாளுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் இடையில் ஒரு உறவு இருக்குது, அந்த உறவின் ஒரு அடையாளமாக எதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஓய்வு நாள் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். இரண்டாவதாக ஒரு இடத்துல ஆண்டவர் மறுபடியும் இந்த அடையாளத்தை நமக்கு தருகிறார். யாத்திரையாகமம் அதே 31:17 கவனிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது 16 வசனத்துடைய தொடர்ச்சி. 16 வசனத்தில் ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் மக்கள்கிட்ட என்னுடைய ஓய்வு நாள் நீங்கள் தலைமுறை தோறும் கை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதை தொடர்ந்து இந்த 17 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும், அது என்பது எதை குறிக்குது அப்படின்னா ஓய்வு நாள். ஓய்வு நாள் என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாக இருக்கும். 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி 7 நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார். இங்கு ஆண்டவர் நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கிற அந்த உறவுக்கு அடையாளமாக ஓய்வு நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஓய்வு நாள் எந்த நாளுங்கிறத உறுதிப்படுத்துகிறாரு. ஆண்டவர் 6 நாளும் வேலை செய்து, அதாவது பூமியையும் வானத்தையும் அழகாக படைச்சி முடிச்சிட்டாரு, 7 நாளில் ஓய்ந்திருந்தார்னு சொல்லி நம்ம ஆதியாகமம் 2:2-3 வசனத்தில் நம்ம வாசித்தோம். அப்போ இங்கே குறிப்பிடப்படுகிற ஓய்வு நாளானது 7 நாள் ஓய்வு நாள். இந்த 7 நாள் ஓய்வு நாளை ஆண்டவர் அவருக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் இடையேதான அந்த உடன்படிக்கை அனுபவத்துக்கு, அந்த உறவுக்கு ஒரு அடையாளமாக கொடுத்தார். எனவே இந்த 2 வசனங்களையும் நாம் படிக்கும் பொழுது நமக்கு ஒரு காரியம் துல்லியமாக தெரிகிறது. ஓய்வு நாள்
நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில் இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. இன்னும் ரெண்டு வசனங்கள் இருக்கிறது. எசேக்கியேல் புத்தகத்திற்கு உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த எசேக்கியேல் புத்தகத்திலே 20வது அதிகாரத்தில் ரெண்டு இடத்துல மறுபடியும் ஆண்டவர் இந்த அடையாளத்தை குறித்து பேசுகிறார். நாம் வாசிப்போம். 12வது 12வது வசனம், இது நம்ம வரிசையில் 3வது வசனம், சரியா? நம்ம ஆண்டவர் இந்த வேதாமத்தில் ஓய்வு நாளை நமக்கு அடையாளமாக கொடுத்திருக்கிறார் என்பதற்கான 3வது வசனம், எசேக்கியேல் 20வது அதிகாரம் 12வது வசனம். நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன். ஆண்டவர் எவ்வளோ அழகாக இந்த வசனத்தில் தெளிவாக சொல்கிறாருன்னு பாருங்கள். ஆண்டவர் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்தணும். நம்மளை நாமே பரிசுத்தப்படுத்திக்க முடியாது. நம்மளுடைய இயல்பில் அது முடியாது. ஆண்டவர் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்தணும். ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துவதற்கான ஒரு அடையாளமாக ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கும் எனக்கும் இடையில் ஒரு அடையாளமாக எது இருக்குது அப்படின்னா, ஓய்வு நாட்களை. அது முடிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஓய்வுனால் இந்த உறவுக்கு ஒரு அடையாளமாக அவர் என்ன பண்ணுறாரு, கட்டளையிடுகிறார். அது நம்மளுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஆண்டவர் ஒரு கட்டளையிட்டார் அப்படின்னா நம்ம அது கீழ்ப்படி. ஏன்னா ஆண்டவர் எந்த காரியம் செய்தாலும் அதிலே சரியான அர்த்தம் இருக்கும் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். எனவே ஆண்டவர் இந்த ஓய்வு நாளை நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு அடையாளமாக கட்டளையிட்டிருக்கிறார் என்றால் அதன் முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில் ஒரு உறவு இருக்குது. அந்த உறவுக்கு ஒரு அடையாளமாக ஆண்டவர் வந்து என்னத்தை வச்சிருக்கிறாரு, ஓய்வு நாளே வைத்திருக்காங்க. இன்னொரு வசனமும் இருக்குது, அதே அதிகாரம். இந்த ஓய்வு நாளில் ஒரு அடையாளமாக இருக்கிறது என்பதை படிப்பதிலே ஒரு ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 வசனமும் யாத்திராமன் 31வது அதிகாரத்திலே வந்துடுது, அடுத்த 2 வசனமும் எசேக்கியேல் 20வது அதிகாரத்திலே வந்துடுது. ஸோ அதை நான் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. 20வது வசனம், 20வது அதிகாரம் 20வது வசனம், என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவைகள் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும் என்றேன். இப்போ இந்த வசனத்தை நம்ம நல்லா கவனித்து பார்க்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள். ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய ஓய்வு நாளை நீங்கள் பரிசுத்தமாக்கணும். என்னுடைய ஓய்வு நாள்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறதுக்கான ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன் அப்படின்னா, முதலாக ஆண்டவர் தான் ஓய்வு நாளை ஓய்ந்திருந்து அதை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். என்னுடைய நாள், தேவனுடைய நாள் என்று வேதம் தெளிவாக நமக்கு எடுத்து கூறுவது ஓய்வு நாள். அதை ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, பரிசுத்தமாக்குங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று. அப்போ மனிதர்களாக இருக்கிற நாம் நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்தான், மெய் தேவன் அவர்தான் என்று அறியும்படிக்கு அவைகள் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும் என்றேன். அப்போ இந்த வசனம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுக்குது. ஓய்வு நாள் நமக்கு அடையாளமாக இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஓய்வு நாள் நமக்கு அடையாளமாக இருந்தால் நாம் உண்மையாகவே மெய் தேவனை தான் வணங்குகிறோம் என்பதை நமக்கு உறுதிப்படுத்தும். ஏன்னா ஆண்டவர் அதை தான் அதை தான் ஒரு அடையாளமாக நமக்கு கொடுத்துருக்கிறார். இப்போ ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் இடையில் இருக்கிற ஒரு உறவை அதுக்கு ஒரு அடையாளமாக ஏதாச்சும் ஒரு பொருள் வச்சுருக்கலாம். உதாரணமாக இந்த தொப்புள் கொடின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது தாயையும் தாயிட்டிருந்து எல்லா விதமான சத்தையும் குழந்தை எடுத்துக்கொள்வதற்காக ஆண்டவர் இயற்கையாகவே இந்த குழந்தையின் உடம்பிலிருந்து தாயின் உடம்பிற்கு ஒரு சின்ன டியூப் மாதிரி கொடுத்துருப்பார். அது வழியாக தான் எல்லா நியூட்ரியன்ஸும் எல்லா தேவையான சத்தும் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு போகும். அப்போ அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த என்ன பண்ணுவாங்க, அந்த கனெக்ஷனை கட் பண்ணும். ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சின்ன ஒரு பீஸ் எடுத்து அவங்களோட ஞாபகமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுப்பாங்க. என்ன காரணத்துக்காண்டி, அந்த தாய்க்கும் அந்த பிள்ளைக்கும் இருக்கிற அந்த உறவை ஒரு அடையாளமாக வச்சுக்கணும். அதை பார்க்கும் பொழுது தான் சரி, நம்ம நம்மளுடைய பிள்ளை இது, நம்மளுடைய அம்மா இது அப்படிங்கிற ஒரு உணர்வு. அதாவது அந்த ஓய்வு நாள் எப்படி அப்படின்னா,
அந்த தொப்புள் கொடி எடுத்துக்கிட்டோன்னா அதை பார்க்கும் பொழுது அதில் இந்த பாசத்துக்கான ஒரு அறிகுறியும் இருக்காது. அது வெட்டினதுக்கப்புறம் அது இறந்து போயிடும். அதாவது அதில் அதை தனியாக பார்க்கும் பொழுது ஒன்றுமே தெரியாது. ஆனால் அந்த உறவு கூட அதை ஒட்டி வச்சு பார்க்கும் பொழுது அதுதான் அந்த தாய்க்கும் அந்த சேக்கும் ஒரு கனெக்ஷனாகவே இருந்துச்சு. இன்றைக்கி இந்த ஓய்வு நாளை ஆண்டவர் அத்தகைய ஒரு அடையாளமாக நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த ஓய்வு நாளை தனியாக நாம் பார்க்கும் பொழுது இந்த உறவுக்கு என்ன இருக்குது? இந்த ஓய்வு நாளில் ஆண்டவர் ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தார், அதை ஆசீர்வதித்தார், அதை பரிசுத்தமாக்கினார், அதை கடைபிடிக்க சொல்லி நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. இது எப்படி நம்மளுடைய உறவுக்கு ஒரு அடையாளமாக இருக்கும்? ஒரு நல்ல கேள்வி தான் இது. ஏன்னா நம்ம ஓய்வு நாளை தனியாக படிக்கும் பொழுது இந்த உறவுக்கு ஒரு ஒரு ஏதோ ஒரு பொருள் இதில் வருதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓய்வு நாளை தனியாக பார்க்கும் பொழுது அப்படி வராது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய உறவுக்கு அடையாளம். அப்போ ஆண்டவர் ஓய்வு நாள் தான் நம்மளுடைய உறவுக்கு அடையாளம்னு சொல்லிட்டார் அப்படின்னா அந்த ஓய்வு நாளை கடைபிடிப்பதை விட வேறு வேலை நம்மளுக்கு கிடையாது. எனவே இது மிகவும் முக்கியமான பாடம். ஏழாம் நாள் ஓய்வு நாளை நாம் ஆசரிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம். ஒன்று நம்ம யோசித்தரக்கூடாது. என்ன அப்படின்னா நம்மளுக்கு எப்படினாலும் ரட்சிப்பு என்பது கிருபை நாள் தான் கிடைக்கிறது, பிறகுக்கு ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும். ஓய்வு நாளை கடைப்பிடிப்பதுனால தான் நம்ம வந்து ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறோன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ண, அதாவது நம்மளுடைய கிரியையினால தான் நாம் ஆண்டவரோட இந்த உறவை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோன்னு சொல்லி சொல்ல போகிறோமா, இல்லை ஆண்டவருடைய கிருபையினால தான் நம்ம ரசிக்கப்படுறோம்னு சொல்கிறோம், கிருபைக்கும் கிரியைக்கும் இங்கே ஒரு கிளாஷ் ஆகுதே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கக்கூடிய தருணங்கள் இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார், உனக்கும் எனக்கும் ஒரு உறவு ஏற்படுத்துகிறதுக்காக நான் கிருபை நிமித்தமாக அந்த உறவின் கரங்களை நான் நீட்டினேன். அது உண்மை, இது ரொம்ப உண்மை. நாம் ரட்சிக்கப்படுவது கிருபை நிமித்தமாக ரட்சிக்கப்படுகிறோம், அதுவும் உண்மை. ஆனால் நாம் இந்த உறவுக்குள்ளாக கிருபை நிமித்தமாக வருகிறோம், இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை கிருபை நிமித்தமாக பெற்றுக்கொள்கிறோம். இது ரெண்டுக்கும் அடையாளமாக இருப்பது நாம் மெய்யான தேவனோடு இந்த உறவில் இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக இருப்பது என்று தேவன் குறிப்பிட்டிருக்கிறது என்ன அப்படின்னா இந்த ஓய்வு நாள். எனவே இந்த ஓய்வு நாள நம்ம யூதர்கள் எப்படி கடைப்பிடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா நிறைய ரூல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த ஓய்வு நாள் இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாதுன்ட்டு அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணம் நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா அவங்க ஒரு பாரத்தை சுமப்பது தவறு அப்படின்னு சொல்லி, பாரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு அவங்களுடைய வழக்கில் வச்சுருந்தாங்க அப்படின்னா ஒரு ஆள் குடிக்க அளவுக்கு பால் கையில் தூக்கிட்டு போனாலே அது வந்து ஒரு வேலையாக யூதர்கள் யோசித்து வச்சுருந்தாங்க. என்னடா இது பால் கையில் தூக்கிட்டு போனால் அது ஒரு பெரிய குத்தமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஆனால் யூதர்கள் இதே மாதிரி நிறையா ரெகுலேஷன்ஸ் ரூல்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. ஓய்வு நாளை கடைப்பிடிப்பதற்கு இவங்க ரூல்ஸ் வச்சுருந்தாங்க. அவங்க என்ன யோசித்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஓய்வு நாளே இப்படி இப்படிலாம் கடைப்பிடிச்சோம் அப்படின்னா நம்ம ஆண்டவருடைய உறவுக்குள்ளே நம்ம போயிடுவோம், நம்மளுக்கு லைசன்ஸ் கிடச்சிரும் அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலை. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நான் நம்மளுடைய உறவு ஆண்டவரோடு அதிக நெருக்கமாக மாறும் பொழுது அதன் அடையாளமாக ஆண்டவர் சொல்லியிருக்கிற இந்த அடையாளத்தை நாம் நம்மளுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாற்றிக்கொள்ளுவோம். ஓய்வு நாள் ரொம்ப முக்கியமானது. நாம் கிருபையினால் இந்த ஒரு உறவுக்குள்ளே வரோம், நாம் கிருபை நாள் ரட்சிக்கப்படுகிறோம். இந்த ரெண்டையும் நம்மளுக்கு நினைவுபடுத்துவது ஓய்வு நாள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இது மனிதர்களாக உருவாக்குனது கிடையாது. ஆண்டவர் ஓய்வு நாள் மிகவும் முக்கியமானது, அதுதான் எனக்கும் உனக்கும் இடையில் இருக்க இந்த உறவுக்கு ஒரு அடையாளமாக இருக்கும். ஓய்வு நாளிலே ஓய்ந்திருக்க வேண்டும் என்று ஆவிக்குரிய ஓய்வு மிகவும் முக்கியம் என்பதை நாம் அறிவோம். எனவே இந்த பாடத்தை நாம் முடிவுக்குள்ளாக கொண்டு வரும் பொழுது இந்த உடன்படிக்கை அடையாளமாகிய இந்த ஓய்வு நாள் மிகவும் முக்கியமானது. ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க, என்ன அப்படின்னா இதை நாம் அனைவருமே சிந்தித்து பார்க்க போகிறோம். இந்த பாடத்தை முடிவுக்குள்ளாக கொண்டு வரும்போது இந்த கேள்வியை கேட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். ஓய்வு நாளில் ஓய்ந்திருப்பது குறித்து உங்கள் கருத்து என்ன? ஏன்னா இன்னைக்கு அநேகர் வந்து உடல் ரீதியாக ஓய்ந்திருக்கிறத பற்றி நிறைய பேர் வந்து யோசிக்கிறோம். சனிக்கிழமை அப்படின்னா நம்மளுடைய உலகத்தில் உள்ள வேலைகள் எல்லாம் நம்ம செய்கிறது கிடையாது, நம்ம போகிறது கிடையாது, வந்து ஆண்டவருக்குரிய காரியங்கள் மாத்திரம்தான் நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நம்ம ஆண்டவருடைய ஓய்வு நாளுக்கு உடல் ரீதியாக எந்த வேலையும் செய்யாமல் ஓய்வு கொடுக்குறோம்.
அது மட்டும்தானா இல்லை அதையும் தாண்டி ஏதோ கருத்து நீங்கள் வைத்திருக்கிறீர்களா? ஓய்வு நாளின் முக்கியத்துவத்தை, அதாவது நம்மளுடைய உறவுக்கு, நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் இடையில இருக்க உறவுக்கு ஒரு அடையாளம்னு சொல்லி வேதம் நம்மளுக்கு தெளிவாக சொல்லித்தருது. இந்த நாலு வசனமே ஆண்டவர் பேசுகிற வசனங்கள். ஆண்டவரே இந்த அடையாளத்திற்கு, இந்த உறவின் அடையாளமாக ஓய்வு நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ நல்லா யோசித்து பார்க்கணும், ஓய்வு நாளில் ஓய்ந்திருப்பது குறித்து நம்மளுடைய கருத்து என்ன? வெறும் உடல் ரீதியாக ஓய்ந்திருந்தால் போதுமா இல்லை அதற்கும் மேலே என்னமோ செய்யணுமா? ஓய்வு நாளில் நீங்கள் எவ்வாறு ஓய்ந்திருக்கிறீர்கள், அது ஒரு அடையாளமாக விளங்கும்படி அந்த நாளில் வித்தியாசமாக என்ன செய்கிறீர்கள்? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. ஆண்டவர் அதை அடையாளமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அடையாளமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஏதாச்சும் அந்த நாளில் ரெகுலராக பண்ணுறதை விட கொஞ்சம் ஸ்பெஷலாக ஏதாச்சும் பண்ணுவோம், அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் இருக்க உறவுக்கு ஒரு அடையாளமாக ஒரு நாள் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா அந்த நாள் வந்து மிச்ச நாட்கள் மாதிரி சாதாரணமாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுடைய ஓய்வு நாள் எப்படி இருக்குது? மிச்ச நாள் மாதிரி ஏதோ சராசரியாக நம்ம வரோம், மிச்ச நாள் நம்ம வேலைக்கு போகிறோம், இந்த நாள் நம்ம சபைக்கு போகிறோம், இதுதான் வித்தியாசமா? இல்லை ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிற அந்த உறவிலே ஒரு வித்தியாசத்தை நீங்கள் உணர்கிறீர்களா? நாம் இந்த உடன்படிக்கையின் அடையாளத்தை, அதாவது ஓய்வு நாளை நாம் படிக்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய வாழ்க்கையில் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி ஒரு ஆணி இறக்குற மாதிரி, நச்சுன்னு சொல்லி ஒரு ஆணி இறக்குற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் ஏழு நாளுக்கு ஒரு தடவை வந்துக்கிட்டே இருக்கு. இந்த அடையாளத்தை நாம் எவ்வளவு முக்கியமாக நம்மளுடைய வாழ்க்கையிலே கொண்டு இருக்கிறோம், இந்த ஓய்வு நாளை நாம் எவ்வாறு கடைபிடிக்கிறோம், இந்த ஓய்வு நாளை நாம் சரியான விதத்திலே கடைபிடிக்கிறோமா, இந்த ஓய்வு நாள்லேயே ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறோமா, எப்படி நம்ம வித்தியாசமாக நம்ம வேறு என்ன காரியங்கள் செய்கிறோம்? வார நாட்களில் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்? காலையில் ஜபம் பண்ணுவோம், கண்டிப்பாக வீட்டில் ஜபங்கள் இருக்கும், தனி ஜபம் பண்ணுவோம், நம்ம குடும்பமாக சேர்ந்து ஜபம் பண்ணுவோம், வேலைக்கு போகிறக்கு மேலே ஜபம் பண்ணுவோம். இது ஓய்வு நாளே நம்ம பண்ணுவோமே, ஓய்வு நாளே காலையில் ஜபம் பண்ணுவோம், மிச்ச நம்ம சர்ச்சைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஜபம் பண்ணுவோம். இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான், தப்பு கிடையாது. ஆனால் மிச்சம் நல்லா பண்ணுற மாதிரியே பண்ணுறோமா இல்லை ஓய்வு நாளில் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணுறோமா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, ஓய்வு நாள் வந்து நம்ம ரெண்டு பேரும் உறவுக்கும், நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில இருக்க இந்த உறவுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அப்போ அந்த அடையாளமாக கொடுக்கப்பட்ட நாளிலே இந்த உறவு அதிகமாக வெளிப்பட வேண்டும். நீங்கள் ஆண்டவரோடு ரொம்ப நெருங்கி இருக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்கிற ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள்லாம் செய்ய ஆரம்பிப்பீங்க. அதனால் உங்களுக்கு யாருக்கூடையும் ஒரு வாக்குவாதமே இருக்கக்கூடாது, யார் கூடயும் சண்டை இருக்கக்கூடாது, எல்லாருக்கூடயும். ஏன்னா ஆண்டவருக்கு கூட நீங்கள் நெருங்கி இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ஓய்வு நாள் கூடிய ஓய்வு நாளுடைய தன்மை, அதுதான் ஒரு அடையாளம்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ ஓய்வு நாளில் ஒரு அடையாளமாக நம்ம காட்ட வேணும் அப்படின்னா நம்ம அன்னைக்கு ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறோம் அப்படின்னா வேறு யார் கூடயும் நம்ம சண்டை போட மாட்டோம். ஓய்வு நாளில் தான் நம்ம சில நேரம் சர்ச்சைக்கு மூஞ்சிக்கிட்டு வரக்கூடாது. ஏன் அப்படின்னா அது ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவை நெருக்கமாக காட்டுதா இல்லை தூரமாக காட்டுதான்ங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கும். எனவே இந்த அடையாளத்தை குறித்து நாம் படிக்கும் பொழுது தேவன் தாமே சொன்ன இந்த அடையாளத்தை, மனுஷங்களாக லிங்க் பண்ணலை, தேவன் தாமே கொடுத்த அடையாளம், நித்திய உடன்படிக்கையாக இந்த ஓய்வு நாளை கடைபிடிக்கணும். தொடர்ந்து இந்த ஓய்வு நாளை குறித்து நாம் நாளைய தினத்திலும் படிக்கப் போகிறோம். இந்த நாளின் முக்கியமான பாடம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் தாமே கொடுத்த இந்த அடையாளத்தை, இந்த அடையாளத்தின் நாளாகிய ஓய்வு நாளிலே, ஏழாம் நாள் ஓய்வு நாளிலே நாம் எவ்வாறு ஓய்ந்திருக்கிறோம், நமக்கு ஆண்டவருக்கு இருக்கிற நெருக்கம் எவ்வளவு நெருக்கமாக மாறுகிறது நாம் யோசித்து பார்ப்போம். ஒருவேளை எனக்கும் ஆண்டவருக்கும் அந்த நெருக்கம் இல்லை, நான் ஏதோ மற்ற நாள் மாதிரி தான் ஓய்வு நாள் ஒரு கடமையாக நினைத்து நான் சர்ச்சைக்கு போகணுமேன்னு போகிறேன், நம்ம சர்ச்சைக்கு போகாட்டி நம்ம சர்ச் மெம்பர் யாராச்சும் என்னப்பா ஒரு அட்வென்டிஸ்ட் பையனாக இருந்துட்டு பொண்ணாக இருந்துட்டு நீ போகலை அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்களோ அப்படிங்கிறதுக்காண்டி போகிறோமா, இல்லை உண்மையிலே ஆண்டவர் மேலே ஒரு வாஞ்சியோடு போகிறோமா? நம்ம யோசித்து பார்க்கணும். இந்த நாள் நாம் ஜெபத்துக்குள்ளாக கடந்து போகும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையை, இந்த ஒரு வார நாட்களில் உள்ள நம்மளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்போம். ஆறு நாள் நம்மளுடைய வேலை நம்மளுக்கு ரொம்ப பிஸியாக இருப்போம், ஏழாம் நாளில் ஆண்டவரோடு நெருங்கிய ஒரு உறவு, அது ரொம்ப அருமையான ஒரு அனுபவம். நீங்கள் என்ன காரணத்துக்காக நாங்கள் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் அந்த ஓய்வு நாளுக்காக காத்திருப்போம்? ஏன் அப்படின்னா மிச்ச நான் படித்தது வந்து அட்வென்டிஸ்ட் ஆட்கள் நடத்தின ஒரு காலேஜ் தான். ஆனால் நம்ம படிப்பு ரீதியாக நம்ம வந்து நிறைய இடங்களுக்கு வெளியே போவோம்,
அப்போ நிறைய இடங்களுக்கு போகும்பொழுது ஆண்டவரோடு இந்த நெருங்கி இருக்கிற அந்த உறவு வந்து ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் அப்படியே தடுமாறுற மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு வரும். அப்போ இந்த ஓய்வு நாள் காண்டி காத்துட்ருப்போம். ஏன்னா ஓய்வு நாள் வந்துருச்சு அப்படின்னா நம்ம அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஏன்? ஆண்டவரோடு நெருங்கிருக்கும். இந்த வெள்ளிக்கிழமை சாயங்காலத்துலேருந்து நம்ம வாசிக்கிற வேதங்கள், நம்ம வேதம் வாசிக்கிற அனுபவம், நம்ம ஜெபிக்கிற அனுபவம், நம்ம ஆலயத்துக்கு போகிற அனுபவம், அப்படியே சுற்றி சுற்றி ஆண்டவரை பற்றின காரியங்களாகவே இருக்கும். ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிற அனுபவம், அது காலேஜில் எனக்கு ரொம்ப அது பிடித்தமான ஒரு நாளாக இருக்கும். அப்படி ஓய்வு நாளுக்காக நாம் ஏங்கி கொண்டு இருக்கிறோமா? நம்ம யோசித்து பார்க்கலாம். எனவே நம் ஜபத்துக்குள்ளாக கடந்து போவோம். ஜபத்திலே ஆண்டவருடைய பாதத்தில் நம்மளுடைய இருதயத்தை சமர்ப்பித்து, ஆண்டவரே இந்த ஓய்வு நாளை சரியாக கடைபிடிப்பதற்கு எனக்கு பலன் தாங்க, மூடு அதிக நெருக்கமாக மாறும் ஒரு நாளாக ஓய்வு நாள் என்னுடைய வாழ்க்கையில் அமையே கருத்த கிருபை பாராட்டுங்கன்னு சொல்லி நாம் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உடன்படிக்கையின் அடையாளமாக கர்த்தர் எங்களுக்கு இந்த ஓய்வு நாளை நீங்களே சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வேதத்திலே நான்கு இடங்களில் நாங்கள் படித்தோம். யாத்ரியாமன் 31 அதிகாரத்திலும் எசேக்கியேல் 20 அதிகாரத்திலும் இந்த வசனங்களை நாங்கள் படித்தோம். இந்த வசனங்களை எப்பொழுதும் எங்களுடைய மனதில் வைத்தவர்களாக கர்த்தாவே, எங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த உறவின் அடையாளமாக கர்த்தர் இந்த ஓய்வு நாளை வைத்திருக்கிறீர். ஓய்வு நாளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது கட்டாயம். ஏனென்றால் அது நம்மளுடைய உறவுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி இஸ்ரவேல் மக்களுக்கு நீங்கள் சொன்னீர்களானது. ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிற நாங்களும் இந்த ஓய்வு நாளுக்கு விதிவிலக்கலை. கர்த்தாவே, இந்த ஓய்வு நாளை சரியாக கடைபிடிக்கவும், இந்த ஓய்வு நாளிலே அதிக நெருக்கமாக உம்மோடு நாங்கள் மாறவும் அத்தகைய ஒரு அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.